ஹாய் ஹலோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சினிமா ஸ்டாரோட கம்பேரிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஐஸ்வர்யா அர்ஜுன், ஸ்ரீனிவாசா சர்ஜா, நிக் நேம் இவங்கள ஐஷு அண்ட் ஐஸ்வர்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம இவரை அர்ஜுன் அண்ட் ஆக்ஷன் கிங் அப்படின்னு கூப்பிடுறோம். இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஆக்ட்ரஸ் அண்ட் மாடலாக இருக்காங்க, அர்ஜுன் ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டராக இருக்காரு. ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்களோட ஆக்டிங் ஸ்டைல் மூலம் செம ஃபேமஸ்ங்க. பட் ஆனால் ஐஸ்வர்யா ரெண்டு மூணு படத்தில் தான் நடித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது கை கொடுக்கலனே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். ஐஸ்வர்யா 10th February 1990லையும் அர்ஜுன் 15th August 1964லையும் பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையிலையும் அர்ஜுன் கர்நாடகாலையும் பிறந்திருக்காரு. இப்போ வயசு ஐஸ்வர்யாவுக்கு 33, அர்ஜுனுக்கு 57 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துல யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய பிசிக்கல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் 163 சென்டிமீட்டர் இருக்காங்க, ஐஸ்வர்யா 163, அர்ஜுன் 178 இருக்காரு. வெயிட்னு பாத்தீங்கன்னா இவங்க 53, இவர் 80 kg இருக்காரு. ஹேர் கலர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே பிளாக் கலர்ல இருக்குங்க. ஐஸ் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ப்ரௌன் கலர்ல இருக்கு. அண்ட் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இவங்களுடைய அப்பா நேம் அர்ஜுன், அர்ஜுன் அவங்களுடைய அப்பா நேம் சக்தி பிரசாத், அர்ஜுன் அவங்களுடைய அம்மா நேம் லக்ஷ்மி, ஐஸ்வர்யாவுடைய அம்மா நேம் ஆஷா ராணி. நெக்ஸ்ட் மேரேஜ் ஷீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனுடைய ஒய்ஃப் நேம் ஆஷா ராணி. அண்ட் இவங்களுக்கு இன்னைக்கு தான், ஐ மீன் ரீசெண்டாக தான் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குங்க. அவங்க ஃபேமிலியோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ், அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் இதெல்லாம் தான் இப்போ சோஷியல் மீடியாலேயே ட்ரெண்டிங்காக இருக்கு. அண்ட் அர்ஜுனுக்கு ஐஸ்வர்யா அப்படிங்கிற இந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் அஞ்சனா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணும் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பெரிய பொண்ணு தான் சினிமாவில் வந்ததுனால சின்ன பொண்ணு அஞ்சனா சினிமாவில் வரலங்க. நெக்ஸ்ட் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்காட் ஹார்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, அர்ஜுன் KNM ஹை ஸ்கூலில் படிச்சிருக்காரு. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜில் படிச்சிருக்காங்க, அர்ஜுன் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. எஜுகேஷனல்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா BCOM கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அர்ஜுன் BSc கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோடக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா இன்ட்ரடியூஸ் ஆனது பட்டத்தி யானை அப்படிங்கிற ஃபிலிம் 2013 இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. அர்ஜுன் புட்டானி ஏஜென்ட் 1-2-3 அப்படிங்கிற கன்னடா ஃபிலிம் 1979 சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காரு. நெக்ஸ்ட் இந்த அப்பா பொண்ணுடைய செல்ஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஐஸ்வர்யாவுடைய ஃபேவரட் ஆக்டர் சூர்யா, அர்ஜுனுக்கு பிடிச்சது கமல், சிவாஜி கணேசன் அண்ட் கார்த்தி. ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்சது நயன்தாரா, அர்ஜுனுக்கு பிடிச்சது கஜோல். நெக்ஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்ச இடம் லண்டன், அர்ஜுன் அடிக்கடி விரும்பி போகிற இடம் சுவிட்சர்லேண்ட். நெக்ஸ்ட் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா விரும்பி சாப்பிட்றது சவுத் இந்தியன் அண்ட் கான்டினென்டல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட், அர்ஜுனுக்கு பிடிச்சது சவுத் இந்தியன் அண்ட் இட்டாலியன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட் நம்ம இந்த அப்பா பொண்ணுடைய மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சினிமாலெல்லாம் எவ்வளோ தூரம் சாதிச்சிருக்காங்க, அவங்களுடைய அசட்ஸ் டீட்டெயில்ஸ் இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை பொறுத்த வரைக்கும் ட்ராவல், மியூசிக்ஸ் இதெல்லாமே, அர்ஜுனுக்கு ரீடிங், மியூசிக், ட்ராவலிங். டோட்டல் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி கை கொடுக்கலங்க, 3 ஃபிலிம் தான் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் 80s 90s ஹீரோயின்ஸில் எபவ் 80 ஃபிலிம்ஸ் மேல நடிச்சிருக்காரு. சேவரின்னு பாத்தீங்கன்னா இவங்க 50 lakhs இருந்து 1 crore வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க, அர்ஜுன் 5 இருந்து 100 crore வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க. அசட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட 202 crores, அர்ஜுன் கிட்ட 450 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா.